ஹாய் விவர்ஸ், இப்போ இந்த மல்லி சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நாட்டு கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு எடுத்து நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, ஓகேங்களா, அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அடுத்தது இதில் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அந்த கடாயில் ஃபஸ்ட்டு சீரகம், அப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நீங்களே வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சிறிதளவு. அதுக்கப்புறமா நல்லா வணங்கி வரப்போ கொத்தமல்லியை போட்டு வணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காய பவுடர் போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு பார்த்திங்கன்னா வெந்தயப்பொடி கிடைக்குது, அந்த வெந்தயப்பொடியை சுவைக்காக ஒரு சிட்டிகை அளவு போடணும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை எப்படி நம்ம தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. இதில் நான் சீரகம் போடுறேன், வரமிளகாய், உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் பாதி அளவு மட்டும் நாம் எண்ணெயில் போட்டுக்கலாம், பாதியை நம்ம பேஸ்ட்டாக போட்டுக்கலாம், சரிங்களா. இது நாம் இதை வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளார நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு பாதி அளவு மட்டும் எண்ணெயில் போட்டுக்கலாம், பாதி நாம் கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கொத்தமல்லியை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு. அது ஒன்றுக்கு ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நான் அந்த மிக்சியில் வச்சு அரைச்சதை நான் இப்போ போர் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதில் மஞ்சள்லாம் ஆட் பண்ணல, ஏன்னா அந்த க்ரீனாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம மஞ்சள் போட்டால் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும், கலர் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த கலவை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் வந்து மிதந்து வருது. அதில் இருக்க அந்த கொத்தமல்லியில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சாப்பாடு போட்டு கிளறி விட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாடை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். விவஸ், இப்போ நான் இதுக்கு மேலே இப்போ சாப்பாடை கிளறி விட்டுட்டேன். இதுக்கு மேலே வெந்தய பவுடரை நான் ஒரு பிஞ்சு அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு மறுபடியும் போட்டுக்கோங்க, உதுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்மெல்லே ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக மிளகாய்த்தூள் போடாமல் நாம் இந்த பெப்பர் பவுடரை கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுட்டு அந்த கறி லீவ்ஸ் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்லையா, நீங்கள் ரோஸ்ட் பண்ண முந்திரி அதை கூட இதெல்லாம் நாம் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், சூடான கொத்தமல்லி சாதம்
ரெடி ஆயிடுச்சு. பாருங்க செம்மையா இருக்கு. நாம மஞ்சள் ஆட் பண்ணா எல்லோ கலர்ல வரும். பாருங்க அந்த கிரீன் கலர் மாறாம நாம அழகா செம்மையா வந்து வந்திருக்கு. நல்ல ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா நல்ல செம்மையா இருக்கு, சாப்பிடலாம் போல தோணுது. ஸோ இப்போ நீங்களும் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக வீடியோ போடுறேன்.